ஹாய் கைஸ், வணக்கம். மிஸ் கேகே பேக் அ நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ஒரு பாட்டு கேட்டேன் டிக்டாக்ல, மை நேம் இஸ் கொரோனா மேட் இன் சைனா, நானும் போவாத நாடு இல்லை பார்க்காத ஆள் இல்லை ஐயா. சூப்பர், செம மாசு. இதெல்லாம் தான் டேலண்ட்னு சொல்லுவாங்க, எவன் கண்டுபிடிச்சானே என்னவோ. அது சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வேறு ஒன்று நான் சொல்லி ஆகணும், இது நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா நியூஸை மட்டும் தயவுசெய்து பார்த்துடாதீங்க. 24 மணிக்கு ஒரு முடியல, ஏன்னா அவனுக்கு டிஆர்பி கூட்டிக்க வேண்டி என்னெல்லாமோ சொல்லிட்டுருக்கான். நீங்கள் தூங்கும்போதோ இல்லை தூங்கும்போது பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் பேய வந்துடும். அதனால் சாப்பிடும்போது ஒரு 10 மினிட் பார்த்து போகும். ஏன்னா காலையில் ஒரு நியூஸ் கிடைக்கும், அதான் அன்றைக்குள்ள மத்தியானம் வர ஓட்டிடுவோம். மத்தியானம் ஒரு நியூஸ் கிடைக்கும், அதே வந்துட்டு காலையில் ஒரு நியூஸும் மத்தியானம் நியூஸும் சேர்த்து ஃபுல்லாக ஓட்டிடுவான். நைட்டு நியூஸே கிடைக்காது, அதனால் இது மொத்தமாக ஒட்டிட்டு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறீங்க. அப்போ இது சாப்பிடும்போது ஒரு 10 மினிட் பார்த்தா போதும், ஃபுல் நியூஸும் கிடச்சிடும். எங்கெங்கே என்னதெல்லாம் அங்கங்கே அங்கெல்லாம் சொல்லிட்டு கிடச்சிரும். அடுத்து வேறு ஒன்றும் சொல்லணுன்னா என்னென்னா, இந்த கேரளா போலீஸு இந்த மெசேஜர்லாம் மெசேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா. அதில் மெசேஜ் பண்ணணுமா வேணாமான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு இது வந்துச்சு மைண்டில். ஏன்னா இந்த போலீஸ்காரங்க நம்ம நண்பர்கள்னு சொல்லிட்டு அவங்களே தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் என்னத்தை பேசுவோம், ஒரு ஃப்ளோவில் அப்படியே வந்துட்டுருக்கோம். அந்த ஃப்ளோவில் நம்ம வேற என்னெல்லாம் சொல்லுவோம். இடையில வாடா போடானோ இல்லை போடா டே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், அவங்க இது ரெஸ்பெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க டெங் 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 அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பார்த்துவாங்க, நம்ம வாய் வேறு சும்மா இருக்காது, மேனுஃபேக்சர் டிஃபெக்ட்டு. ஸோ பார்த்துவாங்க எதுக்கு. ஸோ வேறு ஒன்றுமோ, நான் இந்த லாக்டவுன் டேஸில் ஒரு 4 பேரை மீட் பண்ணேன். அதில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, மிச்சம் 3 பேர். அதில் நான் இன்றைக்கி நான் இது 2 பேரை தான் பார்த்தேன். அவங்க இப்படி சும்மா சுற்றிட்டுலாம் இருக்காங்க. அப்போ அவங்கள நம்ம ஏற்கனவே 2 ஃப்ரெண்ட்ஸு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு என் வீட்டில் இருக்காங்க 2 பேர், பப்புன்னு சொல்லிட்டு ஜூலியனும். ஸோ இவங்களையும் சேர்த்துட்டு வீட்டு கொண்டு போகலாம், வீட்டில் ஒரு கூடு ஃப்ரீயாக இருக்குது. அப்போ சரி வீட்டில் போய் பேசி பார்ப்போம், வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கறது வேண்டி இப்படி நினச்சி பார்க்கும்போது, சரி வீட்டில் போய் என்ன சொல்லலாம்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கும்போது தான் மனசில் தோணுச்சு, நீயே ஒரு தண்டச்சோறு, அந்த கூட்டு ஃப்ரீயாக இருக்குன்னா நீ போய் இருந்துக்கோ, ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. தேவையா சரி ரைட்டுன்னு சொல்லி விட்டாச்சு. அது பிறவு இந்த பீரியடில் இருக்குது தெரியுமா, இந்த வீட்டுக்கெலாம் போக முடியாமல், ஆக்சுவலி விட்டு விட்டு வெளியே போக முடியாமல் இப்படி இருந்தோம். இப்படி வந்து பார்த்துட்டு இருக்கோம் தெரியுமா, இந்த இயற்கை, இந்த பச்சை, இந்த என்ன சொல்லி இந்த அழகு, இது வேறு லெவலு தான். ஒத்துக்கணும், ஒத்து தான் ஆகணும். வாட் அ பியூட்டி, வாட் அ சீனரி, ஓ மை காட்.
ஸோ இன்றைக்கும் வெட்டி பேச்சு வீணாக போச்சுன்ட்ல. அங்கே ஒரு காக்கா முட்டை சாப்பிட்ருக்கு, அடப்பாவிகளா. ஸோ இன்றைக்கு உள்ள இதில் வெட்டி பேச்சு வீணாக போச்சு, வெட்டி பேச்சு சொன்னால் போச்சுன்னு சொல்லிட்டு உள்ள இதில் இன்றைக்கு டயலாக் முடிஞ்சு.